உங்களுக்கு நல்லா விளங்கினது. இது ஒரு பெரிய பெரிய கதை. இது இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆதிக்கத்துக்கு எதிரானதான் திராவிடம். சரிங்கவா, எந்த ஆதிக்கம்? சாதி ஆதிக்கமா, வர்க்க ஆதிக்கமா, எந்த ஆதிக்கம்? அதிகார ஆதிக்கமா, எந்த ஆதிக்கம்னு தெரியாது. ஆதிக்கத்துக்கு எதிரானது எந்த ஆதிக்கம்? சமூக நீதி தான் திராவிடம். அப்படியா? அப்ப இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே சமூக நீதி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா? சரி, என்னதான் உங்க சமூக நீதி? நீங்க பெற்றுக் கொடுத்த சமூக நீதிகளை உங்க சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழர் அல்லாதோர் பிறமொழி மாநிலத்தைச் சேர்ந்த எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது. இவர்கள் போற்றுகிற சமூக நீதி 63 சாதி, அதில் 5 சாதி தான் தமிழ் சாதி, பூரம் பிறர். நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் இடஒதுக்கீடு. இதில் இந்த இடஒதுக்கீடை கேட்டு போராட என்னைய கூட்டி போயிட்டாங்க. அங்கே வந்திருக்கேன் தம்பி சிவகுமார் பார்த்துட்டு, அண்ணே 5 பேர் தானே நம்மால் இருக்கேன், பூரா மத்தாளா இருக்கான் அண்ணன். இது இடஒதுக்கீடு, சமூக நீதி, இவர்கள் பெற்றுக் கொடுத்த சமூக நீதி. சரி, போட்டுறோம், எல்லாரும் அனுபவிச்சுக்க. இந்த மாநிலத்தை தாண்டி வேறு மாநிலத்தில் எனக்கு பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு என்ன? மராட்டி இருக்கு, இடம் இருக்கு, பீகாரி இருக்கு, இங்கே இடம் இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, மலையாளிக்கு இருக்கு, தெலுங்கருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இங்கே இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் நான் அவுட் ஆஃப் கேஸ்ட், வேற மாநிலத்தில் நான் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு எந்த சலுகையும் கிடையாது. இதை பெற்றுக் கொடுத்துருக்கிறீர்களா? மகாராஷ்டிராவில் போய் நான் ஒரு தமிழனுக்கு இடம் கொடுத்துட்டான் தேர்தலில் நிற்க. அப்போ வந்து போய் வேலை செய்கிறேன், அவனை எப்படியாவது வெளில வைக்கணும்னு மக்கள் கேட்குறாங்க. கேட்கும்போது, அண்ணன் நீங்கள் ஏன்னு நிற்கலை அப்படின்னா, அண்ணன் நம்ம வந்து ஓபிசின்னு, நம்ம அவுட் ஆஃப் கேஸ்ட்டுன்னு, நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு இல்லைன்னுங்க. ஆனால் இங்கே எல்லோரும் பிசி, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐயா சகாயம் அவர்கள் சொன்னது போல், இது ஒரு தரிசு நிலம்போல் ஆயிடுச்சு, யார் வேணாலும் குடிசைப்பட்டு வாழலான்ட்டு.